அன்பு நண்பர்களே, இன்று மிகவும் ரகசியம் வாய்ந்த அற்புதமான வாழ்நாளை அதிகப்படுத்தும் மூச்சு பயிற்சி, சுவாச நாடி என்ற சரகலை மார்க்கம், வாசியோக மார்க்கம் நான் வாட்ஸ்அப்பில் கடந்த 3 ஆண்டுகளாக நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அதை நம்ம பிரியமானவங்க வேணும்னா வாட்ஸ்அப்பில் 9976517333 சேர்ந்து படிச்சுக்கலாம். எவ்வரி மந்த் இருக்கும், 23 டேஸ், 25 டேஸ் இருக்கும். அந்த குரூப் அளிக்க மாட்டேன், அவங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் கொடுப்பேன், சித்த மருத்துவங்களுடைய என்னென்ன மூலிகைலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தருவேன், மூச்சு பயிற்சி இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான, நமது வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய குடும்பங்கள், பணப்பிரச்சனை மற்றும் உடல்நல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய சுவாச சரகளை வாசியோக மார்க்கம் அதுதான் முழுமையாக சித்தர்களுடைய கடையை சொல்லித்தருகிறேன். யாருக்கு அந்த உள்ளே கற்றுக்கொள்ள வேண்டும், சித்தர்கள் சொல்லி வைத்த முறைப்படி, ஏன்னா அவங்க சொன்னதை யாரும் மாற்றக்கூடாது, அந்த ரூல் படி சொல்லித்தரேன். கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம், ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் கற்றுருக்காங்க. பிரியமுள்ளவரும் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சுக்குங்க. எவ்ரி மந்த் இருக்கும், அந்த 10ஆம் தேதிக்குள்ளே இருக்கும். இப்போ மார்ச்னால் மார்ச் 10க்குள்ளே டேட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். 9976517333. இந்த வாழ்நாளை அதிகப்படுத்தும் அதில் இருக்கிற ஒரு டிப்ஸ் இது. மூச்சு பயிற்சியில், இந்த மூச்சு பயிற்சியில் எல்லா இடத்துலையும் இடது வலது வலது இடது, சூரிய சந்திரன் ரவி மதி என்று சொல்வார்கள். நமது வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மூச்சில் தான் நடக்கும். மூச்சிலே இருந்து உற்பத்தியாகின்ற மனதனுடைய புருவ மத்தியிலே மனதினுடைய நாட்டியம், அந்த மூச்சோடு கலந்து வருகின்ற உற்பத்தி ஸ்தானமான மனம், எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக அமைகிறது. பார்க்கின்ற, கேட்கின்ற, அறிகின்ற இந்த உறவுகளுடைய கர்மவினை அடிப்படையிலே, இந்த ஜென்மத்தின் அடிப்படையிலே, ஜென்மத்திலே நாம் செய்ய காரண காரியங்களுடைய இறைவன் படைக்கப்பட்ட காரணத்தினால் அதன் அடிப்படையிலே நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். மூச்சு பயிற்சி உடம்பில் நோய் வராமல் இருப்பதற்காக சித்தர்கள் சொல்லி வைத்த மறைபொருளான அருமையான ரகசியமான அதை மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி வாழ்நாளை அடைக்கும் மூச்சு பயிற்சி. வாழ்நாளை அடைக்கும் என்றால் நாம் எவ்வளவு ஆண்டு வாழ வேண்டுமோ அதை நாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இளமையாக இருக்கணுமா, அந்த மூச்சு பயிற்சி தொடர்ந்து பண்ணுறவங்க மட்டும் இளமையாக இருப்பாங்க. உன்னை மட்டும் நான் இளமையாக மட்டும்தான் இருக்கணும், எப்பயுமே நோய்வாய்ப்படாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு அதை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க, நோய் ரிமூவ் ஆயிரும். அப்போது அந்த மாதிரியான பயிற்சி என்ன என்றால், நம்மளுடைய 2 நாசித்துவாரங்கள் வழியாக நடக்கின்ற நாட்டியம், இந்த உலக நாட்டியம், அதுதான் உலகம் இரண்டங்குளம் என்ற சொல்லுகிறார். நெத்தி போட்டிலிருந்து வருகின்ற மூக்கனுடைய லென்த்து தான் இரண்டங்குளம், நாசி வழியாக நசிந்து போகின்ற இந்த உலகம். அப்போ இதில் நாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இயங்கும். அதை நம்ம புரிஞ்சுட்டு அதில் பயிற்சி எடுக்கணும். எப்படி என்றால், 2 மூக்கோட இதில் வச்சுட்டு மூச்சை ப்ரீத் அவுட் பண்ணணும். எதில் அதிகமாக காற்று வருகிறதோ அதுதான் அந்த டயத்தில் ஆக்டிவாக இருக்குது. 2 சைடில் ஒன்று தான் ஓப்பனாக இருக்கும், ஒன்று அடைபடும். அடைபடுவது போல் நமக்கு ஏமாற்றும், அதுவும் அடைபட்டது தான் அர்த்தம். ஒன்று கம்பி போல் மேலும் கீழுமாக இயங்கும். அந்த கம்பி போல் மேலும் கீழுமாக இயங்கக்கூடிய அந்த மூச்சு பூரணமான மூச்சு என்று சொல்கிறார்கள். அதுதான் உயிர் நாடி மூச்சு, அமிர்தகலையான மூச்சு, பூரணத்துவம் பூரி என்று சொல்வார்கள். அதுதான் அகில பிரம்மாண்ட சக்தி, அகில பிரம்மாண்ட நாயகி, வெளிமுகமாக ஹம் என்று இயங்கக்கூடிய சிவனுடைய தத்துவம், உள்ளே இருப்பது சக்தியினுடைய தத்துவம், பிராண அபானன் என்ற இரவு பகலை கொடுக்கக்கூடியது. இதை நம்ம பிடிச்சி உள்ளே நிறுத்திட்டோமே, இரவும் பகலும் இல்லை,
வெளியே இயங்குவதால் இரவும் பகலும் தெரிந்து நம்மளுடைய மனித வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. தத்துவங்களை புரிஞ்சுக்கணும், தீட்சை விதி இது. அப்போ இதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அதை சுவாச நாடி எடுக்கிறேன். ஏன்னா அது வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒன்றுன்னா வரும். அந்த டெய்லி எல்லா தத்துவங்களையும் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். வர்றவங்க கேட்கும்போது பதில் சொல்லலாம், அவங்களுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக, நம்ம மூச்சை பார்த்து மட்டும்தான் பதில் சொல்லுவோம். அப்போ ஜோதிடம் தேவையில்லை. நம் மூச்சுடைய நடனத்தை வைத்து வருவருடைய மனது என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கும், அவர் கேட்குறதுக்கு பதில் கரெக்டாக சொல்லாமா, சொன்னால் என்ன இருக்கும், நம்ம கம்பெனிக்கு யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா வகையான வாழ்க்கை முறைகளுக்கும் இந்த சுவாசகளை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த வாழ்நாளை அதிகப்படுத்துகின்ற இந்த மூச்சு பயிற்சி எப்படின்னா, ஒன்று அடைச்சி பார்க்கணும், அடைச்சிட்டு இழுக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கு, என்ன முடியுமோ இழுக்க முடியல, அதுக்கு பேர் மரண நாடி என்று சொல்கிறான். இன்னொன்று உயிர் நாடின்னு சொல்கிறான். அட் ப்ரெசண்ட் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ண டயத்தில் எனக்கு இடது இயங்குகிறது. வீடியோவில் பார்த்தோன்னா வேறு மாதிரி தெரியும், வலது மாதிரி தெரியும், ஆனால் என்னுடைய மூச்சு இடதுமாக இயங்குது. உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வலது இயங்கலாம், இடது இயங்கலாம். அவர் அவர்களுக்கு எந்த நாடியான உயிர்ப்பு இருக்கிறதோ, பூரணமாக ஓடுகிறதோ, அதுதான் வாழ்நாளை அதிகப்படுத்துகின்ற பயிற்சியை செய்யக்கூடிய நாடி. அந்த நாடியை விட்டுட்டு இந்த நாடியில் இழுத்தோம்னா அது அமரமான நாடி. அமரா என்றால் நீங்களே புரிஞ்சுக்குங்க, முடக்கிடும். அந்த பயிற்சியெலாம் பண்ணக்கூடாது. சித்தர்கள் அற்புதமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள், அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ எப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா, இப்படி முத்திரை வச்சுட்டும் பண்ணலாம், இல்லை நார்மலாக வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி வச்சுக்கிறேன்னா, இது பக்கம் இந்த பக்கம் எனக்கு ஓடுது, நல்லா ஓடுது. அப்போ ப்ரீத் பண்ணுறேன், இயங்குது நல்லா, இழுக்க முடியல. அப்போ இதுதான் பூரணத்துவமான நாடி. இது மாறலாம், அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து இது மாறலாம். அதுதானே வாழ்க்கை. இடதாகவும் வலதாகவும் இயங்குகிறது தான் வாழ்க்கை. அது எப்படி வந்துட்டு அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிறது தான் ஃபுல் டே 23 டேஸ் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு எப்படி அந்த பயிற்சி பண்ணுறது, உட்காந்துட்டு நார்மலாக உட்காந்துட்டு நேராக உட்காந்துட்டு சின்முத்ரா பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி குழாய் எப்பயுமே என்ன பண்ணும், இப்படி இழுக்கும் போதுக்கும் குறுகி இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓ, அதாவது ஒரு அகலமான ஓட்டையும் குறுக்கும் பொழுது குளிர்ச்சியாக போகும், காற்றானது அதில் போகும் பொழுது குளிர்ச்சியாக போகும். அப்போ என்ன பண்ணுறேன், வெளியே நல்லா இழுத்து நிரப்பிடுறேன் லங்ஸில், வயிற்ற உள்ளே புளியிறேன், வயிற்ற மேல் நோக்கி புளியும் பொழுது காற்று என்ன அது வெளியே வந்துடுது. அப்படியே நிரப்பிட்டு வந்து அப்படியே இது வரைக்கும் நிரப்புகிறேன், மூச்சு என்ன பண்ணிடுற ஃபாஸ்ட்டாக விட்டுறேன். இதுதான் பயிற்சி. இப்படி க்ளீன் பண்ணி ஒரு 5 தடவை பண்ணிவிட்டு என்ன பண்ணுற, அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். அவங்க அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கும்பகம் பண்ண முடியுமோ அதுதான் வாழ்க்கை. கும்பித்தலே சர்வ சுகமான கடாட்சமமான வாழ்க்கை மனித வாழ்க்கை. கொஞ்சம் நேரம் கும்பிச்சு வெளியே வந்துட்டு தான் இருக்குது, இப்படி போய் போய் வெளியே வருது. இது நமக்கு தெரியுமா, அஜமாக போயிட்டுருக்கு. அதுக்கே நம்ம 60-70 வயசு வாழ்கிறோம். அப்போ நம்ம போய் கொஞ்ச நேரம் அடைக்கி கும்பிச்சுட்டு வெளியே வந்தால் எவ்வளோ வாழ்க்கை உள்ள இருக்க உறுப்புகள்லாம் சிவந்து போயிருமெல்லாம். புக்கு திரிகின்ற வாயுவை நெறிபட உள்ளே நின்மலமாக்கின் ஒரு பூ சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரி சடையோனே. நாம் போகி அதுவாக போயிட்டுருக்கு இந்த காற்றை நெறிப்பட எப்படி போகுதுன்னு நம்ம இந்த மூச்சின் வழியாக இழுத்து எந்த பூரணமாக எதன் வழியாக இழுக்கணும்னு அந்த நெறி என்றால் அறிவு. அந்த புத்தியால் அறிவை உணர்ந்து எந்த மூச்சின் வழியாக ஓடுகிறது, எது பூரணமாக ஓடுகிறது, எது நல்லா ஓடலையோ அதில் இருக்கக்கூடாது, எது பூரணமாக ஓடுகிறதோ அதில்
இழுத்து நாம் வசியம் செய்யும் பொழுது தன் வயப்படுத்தும் வழியினை வாங்கி வயத்தில் அடுக்கி பழி கொத்த காயத்து பழுக்கினும் பிஞ்சாம். இது என்ன சொல்கிறான், வழியினை வாங்கி காற்றை, போகின்ற காற்றை வாங்கி தன் வயப்பட்டு அதை நாம் விரும்பி புத்தியால் இழுத்து உள்ளே அமுக்கி கும்பகம் செய்யும் பொழுது இந்த பழி பல வினைகளை கொண்ட கர்மவினை கொண்ட இந்த உடம்பு பழுத்திருந்தாலும் நரை மாறி கிழட்டுத்தன்மை இருந்தாலும் அற்புதமாக இளமையாக மாற்றப்படும் என்று சொல்கிறார். பிராணன் மனதோடு பேராது அடங்கின், பிராணன் மனதோடு பேராது அடங்கும். கர்மவினைக்கு பிராணலயமே, பிராணலயமே கர்மவினையை இல்லாமல் செய்யும். இது வாசி. பிராணலயம் பட்டால், மனம் லயப்பட்டால், மனம் செம்மையானால் அதுக்கு பேர் வாசி. தன் உள்முகமாக ஓட ஆரம்பிச்சிடும், வெளி மூச்சை வராது. பன்னிரண்டு யானையை யார் அறிதில்லை, பன்னிரெண்டு ஆணை கொண்ட பன்னெண்டு அங்கிலும் போயிட்டுருக்கு இந்த மூச்சானது. பகலும் இரவும் உண்டு, பகலும் இரவு உண்டு, ஏன்னா பகல் இரவு பார்த்துட்ருக்கோம். பன்னிரண்டு யானையை பாகன் அறிந்தவன், இதை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இரவு பகல் ஓடிக்கொண்டு இருக்கின்ற அஜபத்தை தெரிந்து கொண்டால் இந்த இதை வந்து புத்தியால் அறிந்து மனதை கட்டுப்படுத்தினால் பாகன் அறிந்து கொண்டால் பன்னிரண்டு ஆணையை பாகன் அறிந்தபின் அறிந்து கொண்டால் புத்தியால் மனதால் உள்ளே போய் போய் லயத்தால் அறிந்து கொண்டால் பாகன் அறிந்தபின் பன்னிரண்டாணை பகல் இரவில்லை. அவனுக்கு பகலும் இல்லை இரவும் இல்லை. மூச்சோட விஷயத்தை சொல்கிறான் பாருங்க. எங்கே இருக்கணும் பூரி இடத்திலே அங்கே இடம் செய்ய ஆக்கைக்கு அழிவு. உடம்புக்கு அழிவே இல்லைங்கிறான், மூச்சு பயிற்சி தான், உடம்புக்கு அழிவில்லை. ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும், பூரிக்கும்னா என்ன, பூரணத்துவமாக ஓடுகின்ற அந்த காற்று. ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும், எது ஓடுகிறதோ அதில் தான் நாம் ஓட்ட வேண்டும். பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிந்துவிட்டால், காற்றை பிடிக்கும் கணக்கு நீ அறிந்துவிட்டால் கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அந்த குறி உங்கள்கிட்ட தான் இருக்கும். புக்கு திரிகின்ற வாய்வை நெறிபட உள்ளே அமுக்கத்தான் நம்ம வந்திருக்கோம். அப்போது எதை அறிந்தால் நாம் இந்த வாழ்க்கை சௌபாக்கியமாக வாழ்கிறதுமோ, நம்ம எனர்ஜி வந்து அவ்வளவும் வெளிப்பட்டுருக்கு. உன்னை பற்றி நினைக்கிறோம், அதை பற்றி நினைக்கிறோம், இதை பற்றி நினைக்கிறோம். அப்போ வெளியே வியாபித்திருக்க மனசு எவ்வளோ போதும் அவள் பிராணம் வெளியே போயிடும், அதனோட சேர்ந்து போகுது எனர்ஜி. எவ்வளோ போதும் அவ்வளோக்கவ்வளோ நம்ம இழுத்து அமைதியாக்கப்பட்டு தியானம் செய்தால் உடம்பு சுத்தமாக இருக்கும், மூச்சு பயிற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும், பிராணனை கரெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பிராணனுடைய சாப்பாடு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ எனர்ஜி வெளியே போகிறதோ அவ்வளோ எனர்ஜி ஈக்குவலாக இருந்தால் நம்ம வாழ்க்கை அப்படியே இளமையாக இருக்கலாங்கிறது ரூல். எவ்வளோ எனர்ஜி வெளியே போயிடுச்சு அப்படியே மனசு போய் எண்ணங்கள் போய் எல்லாம் வெளிந்து நசிஞ்சு 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 போயின்ற அந்த பாவி இழுக்காமல் பாதி மட்டும் இழுத்தனால நம்ம வந்து உயிர் சீக்கிரம் போயிடுது. அப்போ போகிற எனர்ஜிக்கும் ஈக்குவலாக நம்ம வந்து பிராணப்பயிற்சி, தியானப்பயிற்சி, அமைதியான பயிற்சி செய்யணும். அப்போ மனம் புத்துணர்ச்சி பெற்று இளமையாக அழகாக வருகிறது என்று தான் வாசி பயிற்சி. அப்போ இதுதான் சொல்லித்தரும். அப்போ ஒரு பயிற்சி என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னா, எது ஓடுதோ அதை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மூச்சை அடைக்கிறேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ நேரம் அடக்க முடியுமோ அடக்கிட்டு நன்றாக இருக்கிறேன். என் உடம்பானது ஒபிசிட்டி இருந்தால் ஒபிசிட்டி குறைஞ்சிருச்சு, உடம்பில் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, எனக்கு உடம்பு வந்து நல்லா அழகாக மாறணும்னா அழகாக மாறட்டும், வயிறு ஜீரணாகுன்னா ஜீரணாகட்டும், கால்வெளினா கால்வெளி, எதையும் வேண்டுமானாலும் நினைங்க. உள்ளே இழுக்கும் பொழுது சகல சக்தியும் உள்ளே கிடைக்கும். அதில் நீங்கள் எண்ணங்களோடு அந்த சுவாசத்தை இழுத்து கும்பித்தால் சகல கடாச்சமும் கிடைக்கும். எப்படி
எனக்கு இதுதான் பூரணமாக விடுகிறது. இப்பொழுது எங்கே இருக்கணும், எங்கே நான் இருந்தாலும் எது பூரணமாக விடுகிறதோ அதில் தான் பயிற்சி எடுக்க வேண்டும். அதுக்காக இது அது அல்ல. உங்களுக்கு என்ன மாதிரி ஓடுதோ, எது மேலுங்கீழுமாக, சுவாச கதி ஒரே மாதிரி கம்பி போல் அமிர்தமாக, சுவாசம் பூரணத்துவமாக அழகாக ஓடுகிறதோ அதில் தான் நீ பயிற்சி எடுக்கணும். அதை எடுத்தீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை எடுக்காமல் ஓடாத பகுதியில் எடுத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நீ சந்திப்பேன். அப்போது ஓடுற பகுதி தான் டச் பண்ணி இழுக்கிற அப்போ தான் நிறையா போகாது. வெளியே விட்டுட்டேன், வெளியே விடும்போது அப்படியே விட்டுட்டேன். இழுக்கும்போது ஒரு டச் பண்ணி பிரேக் கொடுத்து இழுக்கிறேன். ஒரு அஞ்சோ பத்தோ செஞ்சுட்டு மறுக்க என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு அஞ்சு ஹோல்டிங், ஒரு பதினஞ்சு அஞ்சு ப்ரீத் ஹோல்டு பண்ணி முடிச்சோன்னே ப்ரீத்திங் ஒரே நாடி. என்ன அது, ஒரு நாடி இருந்தால் இப்போ உடம்பில் பாதி பகுதி இயங்கிடும், இன்னொரு நாடி இயங்கும்போது அதை பண்ணால் அந்த உடம்பு பாதி பகுதி இயங்கிடும், உடம்பு சுத்திகரிக்கப்படும். பளிங்கு உடம்பு ஆனது நிறை திரை மூப்பு போக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள். இப்போ நான் தொடர்ந்து பண்ணலன்னா எனக்கு வராது, நான் வைராக்கியமாக இருந்தால் தான் வரும். அதே போல் தான் நீங்களும் வைராக்கியம் இருந்தால் கிடைக்கும். இதை பற்றி முழுமையான ரகசியம்தான் சுவாசநாடி. சுவாசநாடி அறிந்தால், சரநாடி அறிந்தால், சரத்தை அறிந்தவன் சரம் என்றால் அதை சரத்தை அறிந்தவனிடம் சரளமாடாதே. அவன் வந்து அவனை வெல்வது கஷ்டம். அது எல்லா விஷயம் இந்த மூச்சை தெரிஞ்சவன் மற்றவன் மூச்சு என்ன ஓடிட்டுருக்குன்னு தெரிஞ்சிருவான். இதை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி.